கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய், 100 கிராம் காராமணி சேர்த்து மிதமான தீயில் கலர் மாறுற வரையும் வறுத்து, குக்கரில் வறுத்த காராமணி 350 ml தண்ணி சேர்த்து 5 விசில் வர்ற வரையும் வேக வைத்து மசித்து எடுத்துக்கலாம். கட் பண்ணிய 3 கத்தரிக்காய், சிறிதளவு கீரை தண்டு, கட் பண்ணிய 2 தக்காளி, 8 சாம்பார் வெங்காயம், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு, 1 குழிக்கரண்டி அளவு துருவிய தேங்காய், 5 சாம்பார் வெங்காயம், சிறிதளவு தண்ணி சேர்த்து அரைத்த விழுது, எலுமிச்சை பல அளவு புளியை ஊற வைத்து கரைத்து எடுத்த புளிக்கரைசல், 200 ml, 100 ml தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி 3 விசில் வர்ற வரையும் வேக வைத்து எடுத்துக்கலாம். தாளிப்பதற்கு கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் கட் பண்ணிய 4, சாம்பார் வெங்காயம் 3 பல் பூண்டு, 2 காய்ந்த மிளகாய் சிறிதளவு, கருவேற்பிலை சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரையும் வதக்கி தாளிப்ப சேர்த்துடலாம். காராமணி குழம்பு ரெடி.